ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். நீ பக்தியில் அந்த ராஜில் இது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை நம்ம வழிபடும் பொழுது சில விஷயங்களை மறக்கக்கூடாது. அது என்னென்ன அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பிரகலாதனுக்காக தூணிலும் இருப்பேன், அதாவது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி தூண்லேருந்து வெளிப்பட்டவர் நரசிம்மர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நரசிம்மமூர்த்தி ரொம்ப என்ன சொல்றது சக்தி வாய்ந்தவர். ஸோ பக்தர்களோட வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து ஓடிபவர் ஓடி வருபவர் அப்படின்றது நரசிம்மர். யோசிக்க மாட்டார், கூப்பிட்ட அடுத்த க்ஷணம் வந்து நிற்பார், யோசிக்கவே மாட்டார் நம்ம நரசிம்மர். நரசிம்மரை வழிபடுறதுனால ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டு. அதை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கூடுதல் பலன். அதை தவிர நரசிம்மனை வழிபடுபவர்கள் இப்போ ஏராளமானவராக ஆயிட்டாங்க, எல்லாருமே வந்து வழிபடுறாங்க. பட் சில தகவல்கள் தெரியறது இல்லை. ஸோ அதை பற்றின தகவல்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நரசிம்மம் அப்படின்னா ஒலிப்பிழம்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. திருமால் எடுத்த அவதாரங்கள்லேயே மிகவும் உக்ரமானது அப்படின்னா நரசிம்ம அவதாரம் தான். இந்த அவதாரம் ரொம்ப உக்ரம்னு பேரே தவிர பல உண்மைகளை உலகத்திற்கு உணர்த்திய ஒரு அவதாரம், ரொம்ப பிரசித்தம் வாய்ந்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். ஸோ பக்தர்கள் பலரும் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம், நரசிம்மர் தான். ஸோ வீட்டோட பூஜைறையில் நரசிம்மரை வச்சு நம்ம வழிபடும் பொழுது அவரோட உருவப்படத்தை வாயுமுலை எனப்படும் வடமேற்கு இல்லை வச்சு வழிபடுறது தான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பர்ஃபெக்ட் பிளேஸ், ஒரு கரெக்டான இடம், ஒரு பர்ஃபெக்டான இடம். நம்ம சுவாமியை வச்சு வழிபடுறதுக்கு இதுதான் உகந்த இடம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் நரசிம்மரை வச்சு வழிபடுறச்ச அவரோட உருவப்படத்தை நீங்கள் வாயு மூலையான வடமேற்கில் வச்சு வழிபடுறது தான் விசேஷம். நரசிம்மரை நினைச்சு விரதம் இருப்பவர்கள் பால் அப்புறம் பால் தொடர்பான உணவுப் பொருட்களை தவிர்க்கணும். அவருக்கு நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க பால் தயிர் மோர் அந்த பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களும் உண்ணாமல் உணவு இருக்கணும், அதாவது விரதம் இருக்கணும், அதை தவிர்க்கணும் சரிங்களா. அப்புறம் சிவப்பு அரளிப்பூ, செம்பருத்தி, செம்பருத்தி பூ சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்ச பூ. ஸோ நீங்கள் சிவப்பு அரளிப்பூ செம்பருத்தி பூலாம் நரசிம்மருக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப குளிர்ந்துடுவார். அதனால் பூஜையில் நீங்கள் அந்த பூக்கள்லாம் வந்து வச்சு வழிபாடு செய்யலாம், சேர்த்துக்கலாம். நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு நம்ம வந்துட்டே இருக்கிறச்சே வழிபாடு செஞ்சுட்டு வந்துருக்கச்சே எந்த விதமான திருஷ்டி தோஷம் இதெல்லாம் நமக்கு ஏற்படாது. நரசிம்மரோட அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் பிரகலாத சரித்திரத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கோ, உங்களுக்கு சிறப்பான பலன் டெஃபினட்டாக கிடைக்கும் சரிங்களா. எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நம்ம விநாயகரை வேண்டிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஒரு காரியம் தொடங்கும் போது நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கோ. தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும், கண்டிப்பாக வெற்றியாகும், எதிரிகளோட தொல்லைகள்ன்றதே இருக்கவே இருக்காது, நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது பக்த பிரகலாதன் கொண்ட அந்த பக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நரசிம்மர் மேலே நம்ம நல்ல பக்தி வச்சிட்டோம் அப்படின்னா நரசிம்மர் விரைந்து ஓடி வருவார். அதான் சொன்னேன், ஓடி வருது மட்டும் இல்லாமல் நன்மைகளை வாரி வழங்குவார், யோசிக்கிறது இல்லை. இவாளுக்கு தான் அந்த தருணம், இவாளு தான் தரணும், கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்துடுவார். ஸோ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நரசிம்மமூர்த்திக்கு நிறைய வழிபாடு திருத்தலங்கள் இப்போ வந்துடுத்து. சரி, இந்தியாவில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாலன்னு தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு சிறப்பு வாய்ந்த நிறைய தனி கோவில்கள் இப்போ ஏராளமாக இருக்குது. எந்த கோவில் முடியறதோ நீங்கள் போய் க்ஷேத்திரம் பார்த்துட்டு வரலாம் பெருமாளை நரசிம்மரை. ஸோ நரசிம்மர் பல்வேறு வடிவங்களில் காட்சி தர இரண்யகசுப வதம் செய்யும் பொழுது அந்த கோலமானது வந்து வீர நரசிம்மர் அப்படின்ற பெயரில், அப்புறம் லக்ஷ்மியோட மடியில் லக்ஷ்மியை மடியில் வச்சுட்டுருக்கார்லையே அப்போ லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற திருநாமத்தோட, இரு கால்களை மடக்கி யோக முத்திரையோட அவர் அமர்ந்துட்டு இருக்கும்போது யோக நரசிம்மர் அப்படின்ற பெயர்லையும் அவர் அழைக்கப்படுறார். இப்படியாக பல ரூபத்தில் அவர் இருக்கார். நரசிம்மர் திருக்கோவில்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மலை உச்சியிலையும் குகை பகுதிகளிலுமே அமைந்திருக்கும். நாங்கள் வந்து கொஞ்ச நாள் ரீசெண்டாக ஹோசூர் போயிருந்தோம். போகும்பொழுது ஒரு அஃபிஷியல் ட்ரிப்னு வச்சுக்கோங்களேன், போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இந்த பாதையில் போகுதுன்னு போட்டால் சரி, பெருமாளை இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ இடம்லாம் வந்து அஃபிஷியலாக பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், சரி ஒரு பெருமாளை பார்த்துட்டு போயிடலாமேன்றதுக்காக போனால் ஒரு மலை மேலே போயிட்டே இருக்கும். அந்த மலையில் பொறிச்சே நேராக கொண்டு போய் அந்த ஒரு மலை வந்து ஒரு எண்டில் விடுறது, அங்கே நரசிம்மர் கோவில் இருக்குது. இன்னும் அதை தாண்டி நம்ம போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஜோன், இறங்கறது இறங்கிட்டா ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நரசிம்மர் அருமையான ஒரு இடத்துல இருக்கார்.
நாங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல அந்த மலையில ஏறிட்டு இறங்கறச்சு அடியில குகைக்குள்ள குகமாயி போறது. அந்த மலைக்குள்ள குடைஞ்சு உள்ள நரசிம்மர் அத்தனை ஒரு அழகு. நான் வந்து அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்றேன் வ்ளாகா, நீங்க பாருங்கோ. அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். ஏன்னா போக முடியாதவங்கலாம் நீங்க இங்க பார்த்தே நரசிம்மரை வேண்டிக்கலான்றதுக்காக தான் நான் அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் போடுறேன், நீங்க அதெல்லாம் பாருங்கோ. அற்புதமான நரசிம்மர் கோவில் அது, லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், ஹோசூர்ல தேன்கனி கோட்டை அப்படின்ற இடத்துல போனோம். நாங்கள் போர்ச்சே அங்கே இருந்தது தேன்கனி கோட்டைன்னு பேரு. ஸோ அந்த இடத்துல போனோம், போர்ச்சே அவ்வளோ நல்லா இருந்தது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பெரும்பாலும் அவர் மலை உச்சியிலும் குகை பகுதியிலும் இருப்பாருன்றது உண்மைதான். அது எந்த இடத்துல வேணா போய் நரசிம்மர் உட்காந்துடுறார், பயங்கரமான அருளையும் நமக்கு கொடுக்குறார், ரொம்ப நம்மளை வந்து திருப்தியா வச்சுப்பாரு டெஃபினட்டா நரசிம்மர். திருக்கடிகை அப்படின்னு அழைக்கப்படுற ஷோலிங்கர், நாமக்கல், கும்பகோணம், அப்புறம் வந்து மன்னார்குடி மார்க்கத்துல இருக்கிற வயங்கை மான் வரதராஜ பெருமாள் ஆலயம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நரசிம்மர் யோக நரசிம்மரா காட்சி தரர். ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள். அப்புறம் அகோபிலம் போனீங்கன்னா, அங்க அகோபிலத்துல கேட்கவே வேண்டாம், நரசிம்மர் சூப்பரா இருப்பார். ஃபுல்லா நரசிம்மர் மட்டும் கடைசியா வந்து ஹனுமன் இருப்பார், அவரை பார்த்துட்டு வரலாம். ஷோலிங்கர்ல நரசிம்மர் அற்புதமா காட்சி தருவார், அங்கேயும் நீங்க பார்த்துட்டு வரலாம். அப்புறம் நவநரசிம்மர் தலங்கள் இப்ப நிறைய இடத்துல இருக்கு. ஷோலிங்க நல்லூர் இங்க சென்னையில இருக்கு, அங்க நவநரசிம்மர் தலம் இருக்கு. அப்புறம் வந்து நிறைய இப்ப நரசிம்மர் தலம் இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ போட்டாலே பெரிய வீடியோவா போயிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நரசிம்மர் அவரை வழிபடும் பொழுது நம்ம மறக்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னன்னா மறக்கக்கூடாதவை அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இனிமே அவரை வழிபடுறச்ச இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye-bye, take care.